ஜோதிட நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி குருவேச்சி ராசிக்கு தற்போது நல்ல பலன்களை தரும் இடமாக சொல்லப்படும் ஐந்தாம் இடம் இருந்து சாதகமான பலன்கள் தருவது சொல்லப்படும் ஆறாம் இடத்தில் குரு மாறுவதாக அடையப் போகிறான். பொதுவான ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரி குறிக்கும் இடம் என்பதனால் சுபகாரியம் குரு ஆறாம் இடத்தில் அமர்வதன் நிலை கடன் நோய் தொந்தரவு வளர்ப்பு என்பது முறையில் ஆறாம் இடம் குருவுக்கு ஏற்ற நல்லதல்ல என்று சொல்லப்பட்டாலும், ஆனால் அனைத்து விதியியலுக்கும் விலகுவதனால் உட்பட்ட என்றனால் முறைக்கு எல்லா ராசிக்கும் எல்லா விதமும் ஒரே பலனத்தை தருவதில்லை. தற்போது உங்கள் நல்ல பலன்களை தனது கொண்டிருக்கும் சனி நீச்ச நிலையில் குரு இணைந்து சனியை சுபத்துப்படுத்தும் போதனால் குரு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய யோகாதிபதியா என்பது ஆறாம் இடத்து கெடுபலனை கண்டிப்பாக குரு தரமாட்டான். அதே நேரத்தில் கூடுதல் நற்பலன் தரப்படியே சனியை தூண்டுவார். இருக்கும் இடத்தில் விட பார்க்கும் இடம் புனிதப்படுத்துவார். குரு என்பது விதிப்படி அவர் பார்க்கும் இடத்தில் 10-12 இடமாக 2 இடம் புனிதப்படுவார். இதன் நிலை 10 இடம் என்பது வேலை தொழில் போன்ற குருவிற்கு ஒரு இடமாக என்பது இதுவரை சிம்ம ராசிக்கு பிறந்த நிம்மதி தொழில் இருப்பது முன்னேற்றம் இல்லை. வேலை உங்களுக்கு இருந்து வந்த இந்த குரு பெயர்ச்சி மூலம் மறு நவம்பர் மாதத்தில் வேலை தொழில் வியாபாரம் போன்ற அனைத்து முன்னேற்றம் காண்பிக. தொழில் விசேஷம் விரிவாக்கும் புதிய முயற்சி போன்ற செய்வதற்கு யோசித்து தங்கள் கொண்டிருந்த இனிமேல் தாராளமாக புதிய முயற்சி தொடங்கலாம். படித்த படிப்புக்கேற்றபடி வேலைகள் கிடைக்கும். இளைய பருவத்தில் மன ஏற்ற மதிப்புக்கு வேலைகள் நிச்சயம் கிடைக்கும். அடுத்து குரு பெயர்ச்சி 6 இடத்தில் இருந்து 12 இடத்தை பார்ப்பதனால் வீண் செலவாகும் விரைய செலவு தருவார் என்பதனால் 6 இடத்தில் இருந்து அவர் பார்க்கும் என்பதனால் செலவு விசேஷம் இந்த வருடம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் வேண்டிய இருக்கும் 6 இடம் என்பது கடன் தொந்தரவு கொடுக்கப்படும். இவ்விட இருப்பின் கடன் பிரச்சனை 2வது இருக்கும். குரு ஒரு இயற்கை சுபர் கிரகம் என்பதனால் அவர் 6 இடத்தில் நீச்சபங்க நிலை அடைவதனால் அதிபதி சனி சுபத்துவம் அடைவது இணைந்திருப்பதால் இம்முறை சிம்ம ராசிக்கு அருகே சுப கடனை மட்டுமே தருவார் என்பது உறுதி. இது சுப கடனை என்பது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விசேஷம் திருமணம் தொழில் போன்றவரை அமையும் குடும்பத்தேற்ற செலவுகள் அனைத்து நல்லபடியாக நடக்கும். மருத்துவ செலவு போன்ற தேவையில்லாத கடன்கள் உங்களுக்கு குரு ஒருபோதும் தரப்போவதில்லை. 6 இடம் இருப்பதனால் குரு பார்ப்பது பயனப்பட்ட வேண்டிய அவசியம். அடுத்த குரு தன்னுடைய 7 பார்வை 12 இடத்தை பார்ப்ப விசேஷம் குருவின் குருபெயர்ச்சி என்பதனால் இம்முறை சிம்ம ராசி வீட்டில் திருமண வீட்டு கட்டு போன்ற சுபகாரிய செலவு அக்கறையற்ற சுப கடனை தங்களுக்கு அனைத்து விசேஷம் வீட்டுடைய நன்மை செலவுக்காகவே குருபெயர்ச்சி உங்களுக்கு தருவார். விரைய செலவாக இருந்தாலும் நன்மையே வீட்டுக்கு நடக்கப் போகிறது. அடுத்து தரும் தன்னுடைய 9 பார்வை 2 இடமாக தனது வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் பார்க்கும் ஏற்கனவே சில சிம்ம ராசிக்காரங்கும் பொருளாதார நிலை சற்று முன் பின்னணி தங்கி இருந்ததனால் இந்த தடவை நினைத்த இடத்தில் பணம் கிடைக்கும். சிலரது திட்டினாலும் கொண்டிருக்கும் வருமானத்தை சில தூண்டுவாய் வருமானத்து கீழ் விழுந்து கிடந்து நிரந்தர வருமானம் இல்லாதவருக்கு அவதிப்பட்டு கொண்டிருந்தால் 100 ரூபாய் கிடைத்த வேண்டிய இடத்தில் 50 ரூபாய் கிடைத்தால் அவசிப்பட்டு கொண்டிருந்த சிம்மத்தில் அதிவிரிவாக இந்த போன்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகள் உங்களுக்கு தரக்கூடியது. உங்கள் நடுத்தர வயது 8 மருத்துவ பரிசோதனை சொல்லிக் கொண்டுவது மன அழுத்தம் கொண்டு இருப்பதனால் மருத்துவமனையில் சென்று பரிசோதனை பண்ணிவிட நல்லது சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல பலன்களை தரக்கூடியும். அதிர்ஷ்டம் என்பது குடும்பத்துக்கேற்ற தலைவலியாக இருந்தாலும் பெண்களுக்கு நன்மை நடப்போகிறதா செலவு அதிகமாக இருக்கும் என்பதனால் இருக்கும் சேமித்து வச்ச செலவில் உங்கள் பாடுபட்டு திண்டாடுவது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி இருக்கும். இருவரை இருந்து வந்த அனைவருக்கும் சிறப்பாக சிலருக்கு வெளியூர் வெளியூர் மாநிலம் தூரதோஷம் என்பது செல்லக்கூடிய இனிமோல் அமைக்கும். குரு 6 இடம் வலுப்பெறுவதனால் சில அத்தியாவசிய பொருள் தேவையான கடன் வாங்கி ஆக வேண்டும் இருப்பதனால் பொருளாதார வட்டி கடன் வாங்க வேண்டிய அதிக வட்டிக்கு வாங்கி அடுத்தவர்கள் ஆரம்ப கடன் தொல்லைகள் கொண்டு விடுவதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொதுவான சிம்ம ராசிக்கு கெடுதல் எதுவும் இல்லாத தற்போது மற்றும் தரக்கூடிய குரு பெயர்ச்சி இதுவாக மாறும். செலவுக்கேற்ற செலவு ஆடம்பர செலவு இதுபோல் இருந்தால் எல்லாவையும் தவிர்த்து வரும். குரு பெயர்ச்சி பெண்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். குருவுக்கு இந்த பெயர்ச்சி பரிகாரம் என்பது நாம் பழைய சிவன் கோயிலுக்கு சென்று ஈஸ்வரனை வழிபட்டு அங்கே தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வியாழக்கிழமை வழிபடுவது மிக சிறப்பாகும். கொண்டமாலை சேர்த்து வழிபடுவதும் மஞ்சள் ஆடை மஞ்சள் இனிப்பு இது சம்பந்தப்பட்டது வழிபாடுவது மிக சிறப்பாகும். யானைக்கு உங்க தீவனம் கொடுப்பது நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மூத்தவர்கள் மனக்குளிர காரியத்தை செய்வது உங்களுக்கு சிறப்பாக இந்த பரிகாரம் குரு பெயர்ச்சி நன்மையே நடக்கும்.